நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சியில் தமிழீழ விடுதலை புலிகளை பயங்கரவாதிகள் என சித்தரிப்பதை தவிர்த்திருந்த ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரசு தலைவர் மைத்ரிபால சிறிசேன மீண்டும் சர்வதேச அரங்கொன்றில் விடுதலை புலிகளை பயங்கரவாதிகளாக அடையாளப்படுத்தியுள்ளமை தமிழ் மக்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் உள்நாட்டு யுத்தம் நிறைவிற்கு கொண்டுவரப்பட்டு 12 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் இன்று வரை அதிகார பகிர்விற்கான நிலையான பொறிமுறை ஒன்றை உருவாக்குவதை ஸ்ரீலங்கா அரசாங்கம் தோல்வி கண்டுள்ளதையும் மைத்ரிபால சிறிசேன ஏற்றுக்கொண்டுள்ளார். ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 49வது அமர்வு இன்னும் 2 வாரங்களில் ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த அமர்வில் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் மிச்சல் பெஸ்டட் சமர்ப்பிக்க உள்ள ஸ்ரீலங்கா தொடர்பான அறிக்கையின் வரைவு இன்று ஸ்ரீலங்காவிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வருடாந்தம் 2000 மில்லியன் வருமானம் பெறுவோரிடம் மட்டுமே 25% மிகை வரி அறவிடப்படும் என நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தை இணைக்கும் பல்வகை போக்குவரத்து மையத்தை நிறுவ அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தை இணைக்கும் பல்நோக்கு பொது போக்குவரத்து மையத்தை நிறுவுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது. இலங்கை இராணுவ அதிகாரிகளுக்கு விரு அபிமான் என்ற புதிய கடன் திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தலைமையில் இராணுவ தலைமையகத்தில் ஆரம்பிக்கப்படவுள்ளது. வீடுகள் கட்டுவதற்காகவே இந்த கடன் திட்டம் வழங்கப்படுகின்றது. மின்வெட்டு குறித்து இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவர் ஜானக ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். மின் உற்பத்தி நிலையங்களை அண்டிய நீர்நிலைகளில் நீரை சேமித்துக் கொள்ளும் நோக்கில் குறிப்பிட்ட காலத்திற்கு மின்சாரத்தை துண்டிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பிலான அதிகாரப்பூர்வ நேர அட்டவணை இன்றைய தினம் வெளியிடப்பட உள்ளது. கிளிநொச்சி கண்டாவளை பகுதிக்கு வைத்தியர் பிரியந்தினி மேலதிகமாக மேலும் ஒருவர் திடீரென நியமிக்கப்பட்டுள்ளார். அதன்படி வைத்தியர் பிரியந்தினி புதிய சுகாதார வைத்திய அதிகாரியாக வைத்தியர் கஜேந்திரா நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.